ஹெட்லைன்ஸ் டி வியூவர்ஸ்க்கு எண்ணெய் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம வழக்கம் போலவே இந்த முறையும் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அம்சத்தின்படியும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அந்த பலன்களை சொல்ல போறேன். அதோட வேற ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணிற்கும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய இலவச பொது பலன்களையும் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவுடைய எண்ட்ல வரும். அதையும் டீட்டெயில்டா கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைப்பேன். இந்த மாத பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நல்லது செய்யக்கூடிய தேதிகள் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். அந்த தேதிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக காணலாம். அதனால பலன்களை முழுமையாக பார்த்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயம் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகள்ல பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த மாதத்தின் தொடக்கமே எப்படி இருக்க போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லிடலாம். அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாயின் ஆதிக்கத்துல இந்த மாதம் வந்து துவங்குது. இந்த மாசம் வந்து நிச்சயம் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துடாதுனாலும் பெரிய ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்திடாது. அதே சமயத்தில் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு மிக அனுகூலமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா சென்ற மாதத்தில் இருந்த ஃபெயிலியர்ஸையோ குழப்பத்தையோ இந்த மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டுறாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த மாதத்தை நீங்கள் எளிதாக கடந்து விடலாம். நிச்சயம் சொல்லலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு புதிய தோக்கத்திற்கான ஒரு விதையாக அமைய போகுது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் வந்து உத்தியோகஸ்தர்கள் ஒரு புதிய ஜாபுக்காக இருக்கிற இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறதை தவிர்க்கணும். அதே போல நீங்க வேற ஏதாச்சும் ஒரு நிறுவனத்திற்கு அப்ளை பண்ணுவது போன்ற விஷயங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்க வைத்துக் கொள்ளலாம். வரக்கூடிய மாதங்கள்ல அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாசத்திலேயே நீங்க ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஜாபை நீங்க விட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் நீங்க மாட்டிக்குவீங்க. இப்போ சென்ற இடமும் சரியில்லாம இருக்கிற இடத்துலையும் மிஸ் பண்ணிட்ட ஒரு கணக்காயிடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும். இருக்கக்கூடிய வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் செய்வது, அதே போல தொழிலை விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய பிரான்ச் ஓபன் பண்றது அல்லது புதிதாக ஒரு பிசினஸை துவங்குவது, இது எல்லாத்தையும் நீங்க தவிர்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதத்திற்கான ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பாக அது அமையும். ஏன்னா இந்த மாசத்திலேயே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் முடக்கிட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ அது கிடைக்காம போயிடும். செய்த முதலீட்டுக்கும் தகுந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ இல்லாமல் போயிடும். அதனால இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செலவு செய்யணும். நீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டிய சூழ்நிலைகள், ஆசைகளை காமித்து உங்களுடைய காசை பிடுங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாசத்துல நிறைய நடக்கும். அதனால முடிந்தவரை உங்களுடைய செலவினங்களை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கணும். ஒரு ஆஃபர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய சேவிங்ஸை நீங்க கரைத்து கொண்டீர்கள் என்றால் வரக்கூடிய மாதத்திலோ அல்லது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய அத்தியாவசிய செலவுகளை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாத அளவிற்கு வெளியில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும். அதனால அதுல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு மாசத்திலையுமே ஒரு சில தேதிகள் வந்து அனுகூலங்கள் தரக்கூடிய வகையில அமையும். அந்த தேதிகள்ல உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் 100% நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கான ஒரு அனுகூலமிக்க ஒரு நாட்களாக அமையுது. இதுல குறிப்பாக 1, 4, 5 இந்த 3 தேதிகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தொகையோ அல்லது பொருளாதார வரவோ அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அது அமையுது. இதுல 4ஆம் தேதிங்கிறது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இதே முதல் வாரத்தில் 2, 4 இந்த தேதிகளில் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக இந்த 2 தேதிகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இந்த தேதிகளில் இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். 2ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி இந்த தேதி வந்து
ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நீங்க இந்த தேதி வந்து ஒரு இனம் புரியாத ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இதே இரண்டாவது வாரத்தில் இந்த எட்டாம் தேதியே மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தியானம், தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேதியாக நீங்கள் 15ஆம் தேதியை வச்சுக்கணும். இப்போ நமக்கு ஒரு பணம் வந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அது ஒன்று நம்மளுடைய உழைப்பின் மூலமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாச்சும் கொடுத்து வச்சுருப்போம், அந்த அமௌண்ட் ரொம்ப நாளாக கைக்கு வராமல் இருக்கும், அது நமக்கு கைக்கு வந்து சேரும். அதே சமயத்தில் இந்த 15ஆம் தேதி நீங்கள் வந்து முன்னாடியே முயற்சி பண்ணி வச்சிருக்கணும். நீங்கள் 15ஆம் தேதி முன்கூட்டியே நீங்கள் முயற்சி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த தேதியில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரும். 18ஆம் தேதி டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. 18ஆம் தேதி நீங்கள் வெளியூர் எங்கேயாச்சும் செல்ல வேண்டிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு குட் நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். 22ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளுமே உங்களுக்கு தெய்வ பலத்திற்கும் சிறந்த ஒரு நாளாக அமையுது. இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது அதற்குரிய பிரார்த்தனை பலம் கூடி உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி 25ஆம் தேதி இதில் குறிப்பாக 24ஆம் தேதி உங்களுக்கான நல்ல நாள் மட்டுமல்ல, அன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பரிசு பொருட்கள் கிடைப்பதோ பொருளாதார வருவாயை அதிகப்படுத்துவதோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிகழ்ந்தேறும். இதில் 25ஆம் தேதிங்கிறது வந்து மனதிற்கு இனிய விஷயங்கள் நடப்பது, நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது, உங்களுடைய சொந்தக்காரங்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவிட்டேருந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருவது, இது போன்ற விஷயங்கள்லாம் 25ஆம் தேதி உங்களுக்கு நிகழும். அன்றைய தினம் வந்து நீங்கள் குடும்பத்தோட ஒரு தெய்வ வழிபாடு செய்யும் பொழுதோ அல்லது நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரும் பொழுதோ உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத உருவாகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த தேதிகளில் உங்களுக்கான இந்த செயல்பாடுகளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மன மகிழ்ச்சி மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது டிசம்பர் 2021 உங்களுக்கான எண்ணியல் பலன்கள் ரொம்ப விரிவாக பார்த்தீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதுபடி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்குமே தருவதாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய தற்போதைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிறந்த தேதி அதற்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண்ணுங்கிற செயல்படும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பெயர் அப்புறம் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இனிஷியலோட அனுப்பணும், பிறந்த தேதி அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிருங்க. அதற்கு பிறகு வந்து மாற்றி அனுப்பினால் என்னால் வந்து பதில் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இது மாதிரியான கால்ஸ் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூல்னால என்னால் அனுப்ப முடியாது. இதுக்கே நீங்கள் 3 days வெயிட் பண்ணணும். எனக்கு அனுப்பிச்சிட்டு 3 days குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்பிச்சி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.